श्रीमान् वेङ्कटनाथार्य कविता कीर्तिकेतरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् तया निधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमोभुक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे शान्तिमङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய அத்தியுதமான கிருதிகள்ல ஒன்றாக இருந்திருக்கிற அதிமானுஷ ஸ்தவத்துல இன்றைய தினம் 25வது ஸ்லோகத்தை 24வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க போறோம். அப்திம்னதேரித நஜிக்யத ராட்சசேந்திரம் நைவாஸ்ய ஜஜ்ஞீத யதாச பலாபலம் த்வம் நிசம்சயஹ ஸ்வபதிதஸ்ய பதேப்யஷிஞ்சஹ தஸ்யானுஜம் கதமிதம் ஹி விபீஷணஞ்ச அப்திம்னதேரித நஜிக்ஹித ராட்சசேந்திரம் நைவாஸ்ய ஜஜ்ஞீத யதாஹ ச பலஹ பலம் த்வம் நிசம்சயஹ ஸ்வபதிதஸ்ய பதேப்யஷிஞ்சஹ தஸ்யானுஜம் கதமிதம் ஹி விபீஷணஞ்ச. இந்த ஸ்லோகத்திலையும் ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி, சமுத்திரக்கரையில் நடந்த நிகழ்ச்சிய மனசுல வச்சுண்டு ஆழ்வான் எம்பெருமானை பார்த்து கேட்கிற, ராமனை பார்த்து கேட்கிற, சமுத்திரக்கரையில் என்ன நடந்தது அதுதானே பெரிய விஷயம். அதை தெரிஞ்ச பிற்பாடு தானே மீதி விஷயத்தெல்லாம் சொல்ல முடியும். ராமர் சீதா பிராட்டிய அன்வேஷணம் பண்ணிட்டு இருக்க, சீதையை தேடிண்டு போயிட்டு இருக்க, அப்போ சுக்ரீவனுடைய சகாயத்தினால தான் சீதையை கண்டுபிடிச்சு தானும் சீதையை பெறலாம் என்கிற ஒரு எண்ணத்தோட சுக்ரீவனோட சக்கியம், அவனோட ஒரு தோழமை கொண்ட சுக்ரீவன் இழந்த ராஜ்யத்தையும் தான் இழந்த மனைவியையும் சுக்ரீவனுக்கு அவர் முதல்ல வாங்கி கொடுக்கிறார். அதுக்கப்புறமா சுக்ரீவன் கிருதேஜ பிரதிகர்த்தவியம்ன்ற ரீதியில் ராமனுக்கு சகாயம் பண்ணணுன்ற முறையில் வானர சைன்யங்கள் எல்லாவற்றையும் எல்லா திக்குகளையும் அனுப்பிச்சு வச்சு அதில் ஹனுமான் தென் திசையில் போய் லங்கையில் போய் சீதையை பார்த்துட்டு வந்து திருஷ்டா சீதான்ற ஒரு நல்ல வார்த்தையை ராமருக்கு சொன்னேன். ஹனுமாரே அந்த சமயத்துல கேட்டே சீதை விசாரப்பட்டு தம் பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பசந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாதினம்னு நான் எங்கேயோ அசோகவனத்துல உட்காந்துட்டு இருக்கேன், தன்யா பசந்தி மேநாதம் யாரெல்லாம் பாக்கியம் பண்ணிருக்காளோ சுகிருத்தாக இருந்திருக்காளோ சுகிருதம் பண்ணிருக்கிறவாள்லாம் பத்மதள பத்ராட்சம் சிம்மவிக்ராந்த காமினம்னு தாமரை பூ போன்ற திருக்கண்களையுடைய ராமனை அவள்லாம் சேவிக்கிறா, நான் அந்த சேவையை இழந்து இருந்துருக்கேன்னு சொல்லி சொல்றேன். அப்போ நீ என்னத்துக்குமா விசாரப்படுற, என் முதுகுல ஏறிக்கோ, இப்பயே வந்து உன்னை கொண்டு விட்டுற, நீயும் ராமனை பார்த்துட்டே இருக்கலாம் என்று சொல்ற. அப்பதான் சொல்ற சரயஸ்து சங்குலாம் கிருத்தான்னு சொல்லி இப்படி எல்லாம் ஒம்முதுகுல போய் ஒரு குரங்கு போய் தூக்கி வந்ததுன்ற வார்த்தையெல்லாம் வாண்டாம், ராமனுக்கு அது இழுக்கா போயிடும். பாணங்களால லங்காப்பட்டினத்தை துவம்சம் பண்ணி ராவண வதம் பண்ணி என்ன ஆயிடுச்சும் போனாக்க தத்தஸ்ய சதிருஷம் பவேத்னு சீதா பிராட்டி சொல்லி அனுப்பிச்சா. மாசாதூர்தன் அஜீவிஷ்யன்னு சொல்ற, ஒரு மாசத்துக்கு மேல நான் ஜீவிக்க மாட்டேன்,
அதுக்குள்ள வந்து என்ன ஐச்சம் போசல்லன்னு சொல்லி சொன்னார். இந்த சீதா பிராட்டியினுடைய வார்த்தைய அப்படியே நிறைவேற்றணும்னு தீர்மானம் பண்ணிட்டே ராமர். அதுக்காக சுக்ரீவனோட கூட எல்லா எங்கெங்க இருக்கிற குரங்குகள் வானரங்கள் உண்டோ அத்தனை குரங்குகளோட கூட சேர்ந்து சமுதிரக்கரை வரைக்கும் வந்தாய் போச்சு. சமுதிரத்தை தாண்டணுமே, அப்ப என்ன பண்றதுன்னு யோஜனை பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கச்சேதான் அப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஆகாசத்துல இருந்து பார்த்தோம்னா எல்லாம் பார்த்துட்டே இருக்கா, இந்த கும்பல் எல்லாம் பார்த்துட்டே இருக்கு, வானரங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கு. இப்ப மேல பார்த்தோம்னாக்க ஒரு அஞ்சு ராட்சச சின்னங்களோட வர அஞ்சு பேர் ஆயுதங்களோடையும் ஆபரணங்களோடையும் ராட்சசன்னு ஏதோ மறைஞ்செல்லாம் வரல. அவ எல்லா அஞ்சு பேரும் மேல வரத பாக்குறா. பார்த்த உடனே இது ஏதோ பெரிய அனர்த்தம் வந்துடுறது, ராவணன் தான் அனுப்பிச்சு வச்சிருக்கான் என்று. வராயுதரோ வீரோ திவ்யாபரண பூஷிதா தமாத்ம பஞ்சபம் திருஷ்டா சுக்ரீவோ வானராதிபா ஏதாப்யனுஜரஸ்தஸ்ய சத்வாரோ பீம விக்ரமா தேபி வர்மா யுதா யுதோபேத பூஷணோத்தம பூஷிதா ககனஸ்தம் மகிஸ்தாஸ்தே ததிருஷு வானராதிபா தம்மே ருசிகராகாரம் தீப்தாமிவ சதஹ்ரதாம். விபீஷணன் வரே, தான் மாத்திரம் வரல, கூட நாலு பேரோடையும் வரே. அவர் ஆபரணங்கள்லாம் நிறைய தரிச்சுட்டு இருக்கே, பெரிய ராட்சச சின்னத்தோட தான் வரே, வேற மாறி எல்லாம் வரல, வேஷ ராவணன் மாறி வேற பொய் வேஷம் போட்டுந்தெல்லாம் வரல. இதுதான் அங்க நடக்கிற விசேஷம். கையில கதையை வச்சுருக்கேன், தான் மாத்திரம் வரல, கூட நாலு பேரோடையும் வரேர், வரத பாக்குற சுக்ரீவன் பாக்குற. வானரை சக துர்தர்ஷகா துர்தர்ஷ சிந்தையா மாச புத்திமான். இங்க போய் சுக்ரீவனை புத்திமான் மகர்ஷி சொல்றாராம். என்ன சிந்தையித்வா முகூர்த்தந்தோ வானரா ஸ்தானுவாச்சகா ஹனுமத் பிரமுக எல்லாரையும் பார்த்துட்டு சொன்னார், இவெல்லாம் யாரு, இது ஏதோ ராட்சசாலாம் வரா, இவா ஏஷ சர்வாயுதே பேதா சதுர்பித் சக ராட்சசை ராட்சசோபேதி பசத்வம் அஸ்மான் ஹந்தும் ந சம்சய அஸ்மான் ஹந்தும். நம்மளெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்கோசரமே இவா நாலஞ்சு பேரும் வந்து சேர்றா, இதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை, இவாள கிழவையே இறக்க விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்டுட்டே இருக்கார் விபீஷணர். தான் அந்த எண்ணத்தோட வரவே இல்லை, ராமனிடத்துல சரணாகதி பண்றதுக்காக வந்திருக்க, அவனை பத்தி சொல்றதுக்காக வந்து சொல்ல, இப்ப என்ன விஷயம்னா ராவணனுடைய சமூகத்துல சபையில விபீஷணன் நல்ல வார்த்தை சொல்லி பார்த்த, ஜானீஹிமாம் காலபுஜங்க கன்யாம். இந்த சீதா பிராட்டிய என்ன நினைச்சுட்டு இருக்க, இவ்வளவு ஒரு பெண்ணா நினைச்சுக்காத, இவ பெரிய ஒரு கால சர்ப்பம்னு நினைச்சுக்கோன்னு அவனுக்கு ராவணனுக்கு அறிவுரை சொல்கிறார் விபீஷணன். கேட்கல, விபீஷணன் சொல்ற வார்த்தை எதுவுமே அவனுக்கு ராவணனுடைய மனசுல படல. ராவணனுடைய மனசுல மாத்திரமில்ல, அங்க இருக்கிறவாள் மீதி பேருடைய மனசுலையும் படல. இனிமேல் உன்னோட நான் இருக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் திரும்பி வந்துடுறான். இங்க அங்க சொல்லச்சே விபீஷணன் சொல்ற, இசையும் செல்வமும் உயர்குலத்து இயற்கையும் எஞ்ச வசையும் கீழ்மையும் மீக்கொள கிளையடும் மடியாது அசைவில் கற்பின் அவ்வணங்கை விட்டு அருளிதி இதன்மேல் இசையம் இல் என சொல்லினன் அறிஞரின் மிக்கான். விபீஷணன் உபதேசம் பண்றத கம்பநாட்டாழ்வான் சொல்ற, அறிஞரனின் மிக்கான்னு சொல்ற, ஞாதாக்களுக்குள்ள சிரேஷ்டனாக இருந்துருக்கிறவ விபீஷணன்,
இசையும் புகழும் உயர்குலத்து இயற்கையும் எஞ்ச வசையும் கீழ்மையும் மீக்கொள இளையோடு மடியாது. உனக்கு பெரிய ஐஸ்வர்யம் இருந்திருக்கு, உனக்கு பெரிய பிரசித்தி இருக்கு, புகழ் இருந்திருக்கு, உயர்குல பிறப்பு இருந்திருக்கு. இப்படியெல்லாம் இருக்கச்சே நீ மாத்திரம் இல்ல, உன்னுடைய சுற்றங்கள் உன்னுடைய பந்து வர்க்கங்கள் எல்லாம் அழியாம இருக்கணும்னாக்க நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அசைவில் கற்பின் அவ்வணங்கை விட்டு அருளிதி. அசைவில் கற்பின் அச்சஞ்சலமான ஒரு கற்போடு இருந்திருக்கிறவள், அப்பழுக்கில்லாத கற்போடு இருந்திருக்கிற சீதா பிராட்டிய அவ யாரு? அவ சாதாரண பெண் இல்ல, அவ தெய்வம். அவளை அணங்கை விட்டு அருளுதி, அவனோட அனப்பு. இதை விட உனக்கு விஷயம் இல், விஷயம்னா விஜயம்ன்றது ஜெயம்னு அர்த்தம். இதுதான் உனக்கு ஒரு ஜெயமே தவிர, அவளை இங்க வச்சுட்டு ராமனோட சண்டை போடுறதெல்லாம் ஜெயமே இல்லை. இத பண்ணுன்னு உபதேசம் பண்ற, ரொம்ப அற்புதமாக இருக்கும். கம்பநாட்டாழ்வான் விபீஷணனுடைய ஒரு ராவணன் விஷயத்துல உபதேசம்ன்ற வார்த்தையே சொல்லக்கூடாது. என்ன, விபீஷணன் சின்னவனா போயிட்ட, ராவணன் பெரிய வயசுல பெரியவனா போயிட்ட, அப்படின்னால ராவணனுக்கு ஒரு அறிவுறுத்தல சொல்றது, யோசனை சொல்றது. இதனால அவன் வந்து அபசப்தத்தை சொல்லி பாந்துதி குலபாம்சகான், இந்த குலத்துக்கே கோடாரி கொம்பா இருக்கியே நீ ஒய்ஞ்சு போடான்னு சொல்லி சொல்றான். அப்போ அங்கேருந்து கிளம்பி வரையர் விபீஷணர். இப்ப அங்க வந்து நேர ராமனிடத்துலதான் வரையர். அந்த நிகழ்ச்சிய அப்படியே ஸ்புட்டம் போட்ட மாதிரி சுக்ரீவனுக்கு, கீழே சுக்ரீவன் எதிராளியினுடைய வீட்டிலேருந்து எதிரி படையிலேருந்து வரதுனால வானர சைன்யத்தை துவம்சம் பண்றதுக்காக வரான்னு நினைக்கிறார். ஆனா அது இல்லைன்ற கருத்து அவருக்கு ஏற்படுத்தணும்ன்றதுக்காக விபீஷண சின்ன வார்த்தையா சொல்ற, தான் யாருன்றத முன்ன சொல்லிடுற. ராவணோனா மதுரவரத்தோ ராட்சதோ ராட்சதேஸ்வர தஸ்யாக மனுஜோ பிராதா விபீஷண இதி ஸ்ருதா. சுக்ரீவன் நீ நினைக்கிற மாதிரி நான் வந்து ராட்சச வம்சத்தை சேர்ந்தவன் தான், ராவணன் துர்வருத்தன் இருக்கான்னு அந்த விசேஷணத்தினாலேயே தெரிஞ்சிடும். யாரனா ஒருத்த அந்த ராஜாவுக்கு வேண்டியவனா இருந்தான்னா ராஜாவை போய் கெட்ட ராஜான்னு சொல்லுவானான்னு சொல்ல மாட்டான். ஆனா எப்ப அந்த சப்தத்தை சொல்றானோ விபீஷணர் சொல்றாரோ, சொல்லச்சேயே ராவணன் விஷயத்துல விபீஷணருக்கு பகுமதி இல்லைன்றது ஏற்படுறது. அப்போ விவசாதீனா ராட்சசிபிகி சுரக்ஷிதாம் தமகம் ஹேதுபிர்வாக்கியை விவிதைச்சன் நிதர்சயம் சாது நிர்யாத்தியதாம் சீதா ராமாயேதி புனப் புனக. இதே வார்த்தை தான் நான் சொன்னே, ராமனிடத்துல கொண்டு சேர்த்துருன்னு சொல்லிதான் நான் சொன்னானே, வேற எதுவும் நான் சொல்லல. ஆனா அவன் கேட்கல. பச்சன பிரதிஜக்ரஹ ராவணா காலச்சோதிதா, நான் சொல்ற வார்த்தையெல்லாம் ஏற்கனவே கேட்டான். எப்போ? இதே ஹனுமான் விஷயத்துல வரச்சே, முதல்ல சிறிய திருவடிய வதம் பண்ணுன்னு ராவணன் கட்டளையிட்டான். ஆனா அப்போ சுக்ரீவன் சொன்ன, விபீஷணன் சொன்ன, இல்ல இல்ல தூதனை வதம் பண்றதுன்றது நியாயம் இல்ல, குரங்குக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தமான ஒரு அங்கம் சரீரத்துல வால் தான், அந்த வாலை எதனா பண்ணி அனுப்பிச்சிருன்னு சொல்லி சொன்ன. நான் சொல்ற வார்த்தையை அன்னைக்கு கேட்டான், ஆனா இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தையே கேட்கல. எதனால? காலச்சோதிதா, அவனுடைய பாப விசேஷம், அவனுக்கு கேடுகாலம் வந்துடுத்து, அதனால வந்துடு. அதனால சொல்றேன், இப்போ ஹிதத்தை சொல்லச்சே கூட அதை விபரீதமா எடுத்துட்டு சோகம் பரிசுத்தேன தாசவச் அவமானித்தா, என்னை அவமானம் பண்ணிட்டான், பாந்ததி குலபாம்சனான்னு சொல்லி சொன்னதுனால நான் வந்துட்ட நிவேதித மாம்ஷிப்ரம் ராகவாய மகாத்மனே சர்வலோக சரண்யாய விபீஷணம் உபஸ்திதம், இத போய் ராமனிடத்துல சொல்லுன்னு சொல்லி சொல்றேன். ராமனிடத்துல சொல்றான். சொன்னா ராமர் என்ன பண்ற? வாய்மூண்டு இருக்கு,
நீங்களாம் என்ன சொல்றங்கோ சேர்த்துக்கலாமா வாணாமா என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கேட்கறது பெரிய ஒரு மந்திராலோசனையே நடக்கிறது. என்ன சுக்ரீவனை தானே புரஸ்கிருத்தி தானே பண்ணிருக்காரு, எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மந்திராலோசனையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு சொல்றா. அப்போ கடைசியில சில பேர் என்ன சுக்ரீவன் சொல்ற நத்தசிய பிரவதோ ஜாது லட்சிய துஷ்ட பாவனா. சுக்ரீவன் சொல்லச்சே வாண்டா, இவனை பார்த்தா எதிரி படையில இருந்து வரான், ராவணனுடைய தம்பின்னு வேற சொல்றான், இவன் நம்மள அழிக்கிறதுக்காக தான் வந்திருப்பான்னு என் மனசு படுறதுன்னு சொல்றான். அதுல ஒருத்தரே ஒருத்தர் தான் அந்த வார்த்தையை சொல்லல, ஹனுமார் ஒருத்தர் தான் சொன்னார், நத்தசிய பிரவதோ ஜாது லட்சதே துஷ்ட பாவதா பிரசன்னம் வதனம் சாப்பி தஸ்மான்மே நாஸ்தி சம்சயா. இவனுடைய முகத்தை பாருங்கோ, இங்க வந்திருக்கிற விபீஷணருடைய முகத்தை பாருங்கோ, விபீஷணருடைய வார்த்தையை பாருங்கோ, இதெல்லாம் பிராமணிக்கமா தோன்றது. எனக்கு எதுவுமே நடிப்பாவே தோணல. அசங்கித மதிஹே ஸ்வஸ்தரா ந சடரா பரிசற்பதி நச்சாசிய துஷ்டவாகத்தி தஸ்மான்மே நாஸ்தி சம்சயா. இவனுடைய வார்த்தை பொய்யான வார்த்தை இல்லை, ஏமாத்திர வார்த்தை இல்லை. எனக்கு என்னவோ இவ உண்மையாகவே ராமனிடத்துல சரணாகதி பண்றதுக்கு தான் வந்திருக்காருன்னு ஏற்படுறது. ஆகையால நான் வந்து இவரை அங்கீகாரம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்றேன். அதராம பிரசன்னாத்மா. அப்ப ராமர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ருத்வா வாயுசுதேகன்னு ராமரோட அனுமாருடைய வார்த்தையை அங்கீகாரம் பண்ணிருக்க. ஒரே வார்த்தை தான் சொல்ற, நீங்கெல்லாம் எதுக்கு பயப்படுறங்கோ, பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியான் தெய்வ ராட்சசானு அங்குரி அக்ரேண தான் அன்யாம் இத்தன் ஹரிகணேஸ்வரன். நான் ஒண்ணுமே இல்லை, எத்தனை பிசாச்சுகளோ ராட்சசன்களோ அசுராளோ யார் வேணா இருக்கட்டும், என் நகத்தால ஒரு புல்ல கிள்ளி போடுற மாதிரி மொத்த பேரையும் நான் கிள்ளி போட்டுருவேன், அவ்வளவு பராக்கிரமசாலியாக நான் இருந்துட்டு இருக்கேன். ஆகையால நீங்கெல்லாம் என்னத்துக்கு பயப்படுறங்கோன்னு சொல்லி விபீஷணன அங்கீகாரம் பண்ணிக்கிறேன். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியத விரதம் மமன். என்னிடத்துல சரணாகதி பண்றேன்னு ஒருத்தன் சொல்லி ஆகி போச்சுனாக்க நான் அவனை எப்பவுமே நான் விடமாட்டேன். ஆகையால சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ, இங்க வார்த்தையை தான் பார்க்கணும், சர்வபூதேபியான்றது அவன் ராட்சசனாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் தேவதையாக இருந்தாலும் காக்கா மாதிரி பிராணியாக இருந்தாலும் கூட ஒரு முறை சரணாகதி பண்ணா போறோம், அவனை எப்பவுமே நான் விடமாட்டேன். அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதாம் சக்கரதே. ஆகையால எல்லாருக்கும் நான் சரண்யனாக சர்வலோக சரண்யாய ராகவா, இதை தெரிஞ்சுட்டுதான் விபீஷணரும் சொல்றேன் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனு. இப்படி ராமனிடத்துல சரணாகதி பண்ற விபீஷணனை பெருமாள் அங்கீகாரம் பண்ணிக்கிறேன். அங்கீகாரம் பண்ணின்றது மாத்திரமில்ல, உத்தரக்ஷணத்துல என்ன பண்றேன்னு, பவத்கதம் ஹிமே ராஜ்யம் ஜீவிதஞ்ச சுகானிச்ச பரித்யக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவந்தம் சர்வபூதானாம் சரண்யம் சரணங்கதா. நான் ராவணனுடைய தம்பி, ஆனையினம் ஹரிசிரேஷ்டான்னு சொல்லி நீ போய் ஐக்கியமான்னு சொல்லி அனுப்பிக்கிற, அதான் அங்க சுவாரஸ்யம். தான் ஒருத்தம் தத்தமஸ்தியா பயம் புறா, நான் உனக்கு ஏற்கனவே அபயம் சொல்லியாச்சு, ஏதோ உங்களுக்கு எல்லாம் உங்களோட பேசுறதுன்றது ஒரு ஃபார்மாலிட்டி தான், அவனுக்கு ஏற்கனவே அபயம் சொல்லியாச்சு, நீ போய் ஐச்சிண்டு வான்னு சொல்ற. சுக்ரீவன் போய் ஐச்சிண்டு வர, யார? விபீஷணர். விபீஷணர் அங்கேருந்து நெடுஞ்சான் கிடையா ராமனுடைய திருவடியில வந்து விழுற, விழுந்த உடனே ராமனும் அங்கீகாரம் பண்ற அவரை. அப்போதான் சொல்ற வார்த்தை, பாதையோர் நிபபாதாத சதுர்பி சக ராட்சசைஹி, அவருடைய ராட்சசர்களோடு கூட ராமனுடைய திருவடியில விழுந்து, பரித்யக்த மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவத்கதம் ஹிமே ராஜ்யம் ஜீவிதஞ்ச சுகானிச்ச. லங்கையை நான் விட்டுட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன். நான் பவத்கதம்மே ஜீவிதஞ்ச ராஜ்யஞ்ச, எல்லாமே ஒன்னிடத்துலதான் இருக்கு, என்னுடைய ஜீவனும் ராஜ்யம் எல்லாம் ஒன்னிடத்துலதான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்ற. உடனே பாக்குறேரா, சந்தோஷப்படுறேரா,
அப்ரவீன் லட்சணம் பிரீதா சமுத்ரா ஜலமானய தேனச்சேமம் மகாபிராஜ்யம் அபிஷிஞ்ச விபீஷணம். லக்ஷ்மணா நீ போய் சமுத்திரத்துல இருந்து ஒருத்தோண்டி ஜலம் எடுத்துவான்னு என்னத்துக்கு நான் சொல்றேன் கேளு, எடுத்துவான் எடுத்து. தேனச்சேமம் மகாபிராஜ்யம் அபிஷிஞ்ச விபீஷணம் ராஜானம் ராட்சசான் க்ஷிப்ரம் பிரசன்னே மயிமானதா. நான் பார்த்துட்டே இருக்கேன், இவனுக்கே ராட்சசர்களுக்கெல்லாம் ராஜான்னு பட்டாபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டேன். இதுதான் சமுத்திரக்கரையில நடந்த நிகழ்ச்சி. விபீஷணனுக்கு இந்த கரையில பட்டாபிஷேகம் பண்ணிட்டே ராமர். இந்த நிகழ்ச்சியை வச்சுட்டுதான் இன்னைய ஸ்லோகம் வரப்போடு. இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். அப்திம் நதே ந தேரித, நீ சமுத்திரத்தை இன்னும் தாண்டவே இல்லை. இது பாத்திரம் நீ என்ன சொன்ன, ஏற்கனவே ஆத்மானம் மனுஷம் மன்னியன்னெல்லாம் சொன்ன. யோ விக்ரமேண மனுஜத்வ விபூஷணேன தேவம் வரம் வருணராஜ மஜவிய ஜேஷ்டாகன்னு நீ வருணராஜனை போய் பிரார்த்தனை பண்ண. ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி சமுத்திரத்தை பார்த்து, அப்பா சமுத்திரராஜனே எனக்கு கொஞ்சம் இடம் கொடு, நான் அண்ணண்ட போகணும், அதுக்கு வழி விடுன்னெல்லாம் நீ கேட்ட. அத்தனை தேவதைகள்லாம் வந்து உன்னிடத்துல பிரார்த்திக்கச்சே நீ யாருன்னு நினைச்சுட்டு இருக்க. நீ எப்படி சாட்சாத் நாராயணன் இல்லையா, இப்படிப்பட்ட சீதா பிராட்டியை போய் நீ அவஜ்ஞை பண்ணலாமான்னு தேவதைகள்லாம் கேட்கிற. அப்பவும் ஆத்மானம் மனுஷம் மன்னியன்னு தான் சொன்னேர். ஆனா அதுக்கு முன்ன ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சியை பாருங்கோ, அந்த நிகழ்ச்சியில இவர் மனுஷனா இருந்தா இந்த வார்த்தையை பண்ணிருப்பாளான்றத தான் பார்க்கணும். நீ பண்ற காரியம் எல்லாம் எனக்கு ஒரே சம்சயமாவே இருந்துருக்குன்னு சொல்ற அழுவான். சமுத்திரத்தை நீ தாண்டவே இல்லை அப்துன்ன தயாரிச்சான்ற. அப்ப சமுத்திரத்தை தாண்டி, முதல்ல சமுத்திரத்தை தாண்டி ஆகணும். தாண்டின பிற்பாடுதான் ராவணனோட சண்டை போட்டு ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ அதெல்லாம் அப்புறம் இருந்துருக்கு. சமுத்திரத்தையே தாண்டல, இங்க இருக்கு செய்ய விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம். இது எந்த விதத்துல சாத்தியமாகும், இது என்ன நினைச்சுட்டு நீ பண்ணேன் தெரியலையேன்னு ஒரு கேள்வி. நஜிகேச ராட்சசேந்திரம், ஹனுமா சமுத்திர தரணம் பண்றதுக்கு முன்ன, அதாவது வானர சைன்யங்கள்லாம் சமுத்திர கரையில தெற்கு கரையில இருந்து இந்த கரையில இருந்துருக்கச்சே, சம்பாத்தி சொல்லிட்டு போறேன், சீதா பிராட்டி லங்கையில இருந்துருக்கான்றத. சரி, இது போய் பார்த்துட்டு வரணுமே, யார் போய் பார்க்கறதுன்னு ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு வர. நான் இத்தனை யோஜனை தூரம் போவேன், நான் இத்தனை யோஜனை தூரம் போவேன்னு சொன்னாலே தவிர யாரும் போக மொத்தம் 100 யோஜனை தூரம் தாண்ட முடியும்னு யாருமே சொல்லல. அப்ப ஜாம்பவான் மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்றேன், என்னால 100 யோஜனை தாண்ட முடியும், நான் வயசாகனா போயிட்டேன்னு, அதை தாண்டிட்டு திரும்பி வர முடியாது போயிடுச்சுனாக்க நிஷ்பிரயோஜனமா ஆயிடுமே, அங்க இருக்கிற சீதைய பார்த்தும் பிரயோஜனம் இல்லாத போயிடுமே, அதுதான் நான் பயப்படுறேன்னு அந்த இடத்துல சொல்றேன். அதே மாதிரி இந்த இடத்துல சமுத்திரத்தை தாண்டவே இல்லை ஒண்ணு, அப்படியே தாண்டிட்டேர்னு வச்சுண்டா கூட என்ன கேரண்டி ராவணனை ஜெயிப்பேறதுக்கு? ராவணன் பெரிய பராக்கிரமத்தோட இருந்து அப்படிப்பட்ட பெரிய பராக்கிரமத்தோடு இருந்திருக்கிற அவனை போய் இவரால் இவ்வளவு சுலபமா ஜெயிச்சிட முடியுமா? பெற்றுடைய பெருவரமும் பிறந்துடைய வஞ்சனையும் பிறவும் உன் கை வில் துடையின் விடு கலையால் விழுந்து ஒழியும் என கருதி விரைவில் வந்தான் உற்றுடைய பெருவரமும் உகந்துடைய தன்னலையும் உணர்வும் நோக்கின் மற்ற உடையதாம் உளரோ வாழ் அரக்கன் அன்றியே தவத்தில் வாய்த்தார். இது கம்பநாட்டாழ்வான் சொல்ற. அன்னுடைய தமையனாக இருந்திருக்கிற ராவணன் அவனுக்கு பெரிய வரன்கள்லாம் பெற்றவனாக இருந்திருக்கான். பிறவியிலேருந்து ஜென்மாவிலேருந்து ஆரம்பிச்சு இதுவரைக்கும் எத்தனையோ ஆச்சரியமான செயல்களை செஞ்சிருக்கான்.
திருவரமும் பிறந்துடைய வந்தனையும் பிறவும் உன் கை. இப்படி எத்தனையோ செயல்கள்லாம் இருந்தா கூட இப்ப என்ன ஆகும் அவனுக்கு சொல்லச்சே சொல்ற. அப்ப நீ இவ்வளவு பெரியவனா இருந்தாலும் கூட ராமனுடைய அம்பு உன்னையே அழிச்சுடும்னு சொல்லி விபீஷணர் ராவணனுக்கு உபதேசம் பண்ற. ஆனா ராமனுக்கு தெரியாதே, ராமனை பொறுத்த வரைக்கும் ராவணனும் பெரிய பராக்கிரமசாலி. அன்னைக்கே ஏமாந்து தானே போனேன் அந்த இடத்துல ராவணன் மாத்திரமா இருந்துட்டு இருக்கான். அததான் சொல்ற, நஜிக்யசு ராட்சசேந்திரம், ராட்சசேந்திரனை ஜெயிக்கவே இல்லை. சரி, நைவாஸ்ய ஜஜ்னித யதாச்ச பலா பலந்தம். அவனுடைய பலம் என்ன, எந்த விஷயத்துல அவன் பலம், அவனிடத்துல எந்த இடத்துல குறைபாடு, எந்த இடத்துல நிறைவு, எந்த அம்சத்துல அவனை தோற்கடிக்க முடியாது, எந்த இடத்துல அவனுக்கு வீக்னஸ் இருக்குன்றது அதுவும் உனக்கு தெரியாது. என்ன, விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண பிற்பாடு சைன்யை பரிவிதா சர்வே வானராணாம் மகோஜசாம் உபாயைஹி அபிகச்சாம யதா நதபதி பதியும், அப்பதான் போய் கேட்கிறான். ராமரே கேட்கிறேன், விபீஷணா நீதான் சொல்லு எப்படி இந்த சமுத்திரத்தை தாண்டதுன்னு நீ சொல்லுன்னு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு கேட்கிறேன். விபீஷணா அவனுடைய பலம் என்னன்றத நீ சொல்லுன்னு அவர் கேட்கிறேன். ராவணனுடைய பலம் என்னன்னு சொல்லுன்னு கேட்கிறேன். இதெல்லாம் அப்பதான் தனுராதாய எஸ்திஷ்டன்னு அதிருஷ்யோ பவதீந்திரஜிதை சங்கிராமே தொமஹத்யூகே தர்ப்பயித்வா ஹுதாசனம்னு ஒருத்தன் கணக்கு. அந்த இந்திரஜித்னு ஒருத்தன் இருக்கான் ராவணனுடைய பிள்ளை, அவன் வில்லேந்து எதிர வந்துட்டான்னாக்க எந்த ஒரு சமயத்திலையும் ஜெயிக்காத போனது கிடையாது. அப்பேற்பட்ட கும்பகர்ணன்னு ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான், அவன் சக்த பிரதிபலம் யுதி ராமசேனாபதி பிரகஸ்தோ பிரகஸ்தன்னு சேனாபதி இருந்துட்டு இருக்கான்னு ஒவ்வொருத்தர பத்தியும் சொல்லிட்டு வர யாரு, விபீஷணர் சொல்றேன். அந்த பலாபலம் எதுவுமே தெரியாது ராமனுக்கு. அப்படி இருக்கச்சே கூட விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நான் பண்ணி வச்சுறேன்னு சொல்லி பண்றிய, இது எந்த விதத்துல நியாயமா இருக்கு நமக்கு? எதனா கொஞ்சம் இது என்ன பண்ணி எல்லாம் தெரிஞ்சுண்டு என்னால சக்கியம், நான் ராவணனை அழிச்சிருவேன் என்கிற ஒரு எண்ணம் கணக்கு நிச்சயமா இருந்துனாக்க அப்ப விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம். சமுத்திரத்தை தாண்டறதுக்கு என்ன வழின்னு தெரியல, தாண்டுவோமா தாண்ட மாட்டோமா, இத்தனை வானர கும்பல எங்கேருந்து போகும், இதை எப்படி அழிச்சும் போறதுன்னு தெரியல, ராவணனுடைய பராக்கிரமம் என்னன்றது தெரியல, ராவணனுடைய பலம் என்னன்னு தெரியல, ஒன்னும் தெரியாத இருக்கச்சேயே நீ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்ட. நிசம்சய சபதி தஸ்ய பதேபியசிஞ்ச. ஏ லக்ஷ்மணா, ஒரு தோண்டி ஜலம் கொண்டு வாடான்னு சொல்லிட்டேன். எங்க சமுதிரக்கரையில ஒரு மண்ணை தூக்கி போறது, இது பட்டாபிஷேகம் சிம்மாசனத்துல உட்காந்து வச்சு பட்டாபிஷேகம் பண்ணணும். இங்க என்ன சிம்மாசனம் இருந்துட்டு இருக்கு, ஒரு சிம்மாசனமும் கிடையாது. அங்க மணல ஒரு கும்பலா குவிச்சானா ஒருத்தர், ஒரு அங்க மீதி இருக்கிற வானரங்களை கூட்டு குவிக்க சொல்றேன் ராம. குடுத்துட்டு இங்கே வந்து சமுத்திர லக்ஷ்மணன் தூக்கி வந்து பட்டாபிஷேகம், தான் எங்கேயுமே பட்டாபிஷேகம் பண்ணல, லக்ஷ்மணன் கையால தான் பட்டாபிஷேகம் பண்ண சொல்லி சொல்றான். அங்கேயும் உண்மையான கடைசியிலையும் லக்ஷ்மணன் தான் பட்டாபிஷேகம் பண்றேன், சிம்மாசனத்துல உட்காத்தி வச்சு பட்டாபிஷேகம் பண்ணதும் லக்ஷ்மணன் தான், இந்த மணல்ல உட்காத்தி வச்சு பண்ணதும் பட்டாபிஷேகம் பண்ணதும் லக்ஷ்மணன் தான். அப்ரவீன் லக்ஷ்மணம் பிரீதா சமுத்திரா ஜலமானய தேனசேமம் மகாப்ராஜ்யம் அபிஷிஞ்ச விபீஷணம் ராஜானம் ரக்ஷசாம் க்ஷிப்ரம் பிரசன்னே மயிமானத ஏவமுக்தஸ்து சௌமித்ரிஹி அபிஷிஞ்சத் விபீஷணம் மத்தியே வானரமுக்கியானாம் ராஜானம் ராஜசாசனாத். ராமனுடைய கட்டளையினால எதனா கொஞ்சம் யோசனை பண்ணேரா லக்ஷ்மணர், எவ்வளோ பெரிய விஷயம். அங்க ஹனுமார் லங்கைக்கு போன உடனே இப்ப நுழையக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நுழையலாம் நினைக்கிறேன். அந்த லங்கையினுடைய மதில் சுவர், அதுல இருக்கிற கட்டுக்கோப்பு, இதெல்லாம் பார்த்துட்டு பா, இந்த லங்கைய எப்படி ராமர் வந்து ஜெயிக்க போறேர், இதை ஜெயிச்சுதானே ராவணனை ஜெயிச்சுதானே உள்ள வரணும், உள்ளே போக முடியாது போல இருக்கேன்னு
அனுமானுக்கே ஒரு வியப்பை ஏற்படுத்தின ஒரு நிலை அது. அதை போய் அது அது எதையுமே பத்தி லட்சியமே பண்ணாத ராமர் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாராம். ஊஞ்சனன் அடியனன் என்று ஊழ்முறை வணங்கி நின்ற அஞ்சனமேனியானை அழகனும் அருளின் நோக்கி தஞ்சனல் துணைவன் ஆன தவறியலா புகழாம் தன்னை துஞ்சமில் நயனத்து ஐயா சூட்டுதி மகுடம் என்றான். கம்பநாட்டாழ்வான்னு சொல்ற துஞ்சனில் நயனத்து ஐயா சூட்டுதி மகுடம். இவனுக்கு ராட்சசரா சாம்ராஜ்யத்துக்கு இவனை ராஜாவாக முடிசூட்டுன்னு சொல்லி சொல்ற. நிசம்சயா சபதி தஸ்ய பதேபிஷிஞ்சா, ஒரு துளி கூட சம்சயம் இல்லாமல் சபதி தஸ்ய பதினா தஸ்ய அனுஜம் கதமிதம் ஹி விபீஷணஞ்ச. தஸ்ய அனுஜம் ராவணஸ்ய அனுஜம், ராவணனுடைய தம்பியாக இருந்திருக்கிற விபீஷணனை நீர் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சேர, இது எதனாலன்னு தெரியலையேன்னு சொல்லி சொல்ற. இது பரமாத்மாவுக்கே இருக்கக்கூடிய சத்திய சங்கல்பத்துவத்தை தெரியப்படுத்துறதுக்கு. சத்தியகாமத்துவ சத்திய சங்கல்பத்துவம்ன்றது சத்தியகாமன் பெருமாளுக்கு பெருமாளுடைய எண்ணம் இருந்துருக்க எப்பவுமே வீணா போனது கிடையாது. சத்தியகாமன் அவருடைய ஆசை நினைக்கிறதெல்லாம் வந்து சத்தியமாத நாமும் கூட எத்தனையோ ஆசைப்படலாம். எல்லாம் நிறைய திவ்ய பிரந்தம் முழுக்க நுற்றுவா சொல்லணும்னு ஆசைப்படுறோம், வேதம் மொத்தம் நுற்றுவா சொல்லணும்னு ஆசைப்படுறோம், எல்லாம் நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் நிறைய நுற்று பண்ணணும்னு ஆசைப்படுறோம். எவ்வளவு முடியறது, ஆரம்பிக்கிட்டே சோம்பேறித்தனம் வந்துடுறது, சரி நாளைக்கு பாத்துக்கலாம்னு விட்டு விடுறோம். நம்ம ஆசையெல்லாம் எப்பவுமே சத்தியமாகவே ஆறுதில்லை. ஆனா பெருமாளுடைய எண்ணம் எப்பவுமே பொய்யா போனது கிடையாது. அதே மாதிரி பெருமாளுடைய சங்கல்பம் இருந்துருக்க, பெருமாள் சங்கல்பிக்கிற விபீஷணனை ராட்சசராஜனாக பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுன்றது அவர் சத்திய சங்கல்பம், அது எப்பவுமே பொய்யானது கிடையாது. அந்த சங்கல்பத்தை தான் இங்க பண்ற, இங்க சமுதிரக்கரையில பண்ணி வைக்கிற, அது பொய்யாகாத மறுபடியும் அது பண்ணி வைக்கிற. அந்த சத்திய சங்கல்பத்துவத்தை தெரியப்படுத்துறதுனால இங்க ராமனை சாதாரண மனுஷனா நினைக்கிறதா அந்த பரமாத்ம சின்னம் இந்த இடத்துல தெரியறது. இது அதிமானுஷ கிருத்தியமாக இருந்துருக்க ராமா உன்னை என்ன நான் சொல்றதுன்னு ஆழ்வான் ஆச்சரியப்படுறார். இந்த ஸ்லோகத்துல ராமனுடைய ஒரு சத்திய சங்கல்பத்துவத்தை பார்த்து அப்படி சத்திய சங்கல்பனாக எழுந்திருக்கிற எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம விஷயத்துல எப்பவும் இருக்கணும்ன்றத பிரார்த்தனை பண்ணிண்டு இதை நிறைவு செய்கிறேன். அப்திம்னேரிசனஜிதராட்சசேந்திரம் நைவாஸ்யஜ்ஞிதயதாச்சபலாபலம் த்வம் நிசம்சயஃ சபதி தஸ்ய பதேப்யஷிஞ்சஃ தஸ்யாஹனுஜம் கதமிதம் ஹி விபீஷணம் ச. கவிதாத்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ.